ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் பீட்ரூட் பூரி. இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க கிட்ஸுக்காக. பீட்ரூட்டை வந்து தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் பேன்லேயோ இல்லைனா ஒரு வெசல்லையோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைங்க. நான் வந்து ப்ரெஷர் பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பீட்ரூட்டில் வேக வைக்கிறேன். ரெண்டு விசில் விட்டு எடுத்துருங்க. இது ஹெல்தியான டிஷ்ஷுங்க, ஈஸி சிம்பிளானது. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தால் கொடுத்து பாருங்கள் செஞ்சு. இப்போ ப்ரெஷர் பேனில் ப்ரெஷர் போனோடனே ஓப்பன் பண்ணிட்டேங்க. இப்போது இந்த பீட்ரூட்டை மட்டும் தனியாக மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை மட்டும் நம்ம அரைக்க போகிறோம். இந்த தண்ணியை ஒரு தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருங்க. அதை நம்ம மாவு பிணையும் போது யூஸ் பண்ணதுக்கு. மிக்சர் ஜாரில் பீட்ரூட்டை மட்டும் எடுத்துகிட்டு அதை பீட்ரூட்டை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிருங்க. சூடாக அரைக்கூடாது. நைஸாக அரைச்சிட்டுங்க. இந்த மாதிரி இவ்வளோ நைஸாக இருக்கணும். இப்போ ஒரு வெசலில் சப்பாத்தி மாவு போட்டுட்டு, அதான் கோதுமை மாவு போட்டுட்டு, அது கூட நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை கூட ஆட் பண்ணணும். இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கும். உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டுங்க. இது பிணையத்துக்கு தண்ணிக்கு பதிலாக நம்ம பீட்ரூட்டை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி மாவு பிணைங்க. கடைசியாக கொஞ்சம் ஆயில் ஊற்றி பிணைஞ்சி இதை 15-20 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்டில் விட்டுங்க, மாவு ஊறட்டும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் எடுத்து திருப்பி கொஞ்சம் பிணைஞ்சிட்டு பால்ஸ் மேக் பண்ணுறேன் குட்டி குட்டியாக பூரிக்காக. இது பார்க்க பெருசாக தான் இருக்குங்க கேமராவில், ஆனால் சின்ன சின்னதாக தான் பூரிக்கு தேவையான அளவுக்கு பூரிச்சு வச்சுருக்கேன். கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ளாட் பண்ண போகிறோம். நார்மலாக நீங்கள் சப்பாத்தி பூரி எப்படி செய்கிறீங்களோ அதே தாங்க, ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இதே பூரி நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும்னா அந்த பீட்ரூட் அரைக்கும் போது 2 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் ரவை, ஒரு அரை ஸ்பூனு இல்லை 1 ஸ்பூன் ரவை சேர்த்துங்க கிறிஸ்புக்காக. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதே ப்ராசஸ் அப்படியே கொண்டு வாங்க. உங்களுக்கு இதுவே டிஷ் கொஞ்சம் ஆரமாக வேணும்னா பீட்ரூட் அரைக்கும் போது ஒரு சில்லி, அதான் பச்சை மிளகா ஒன்று, சோம்பு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு இதே ப்ராசஸ் கொண்டு வாங்க. அது காரமாக வேணும்னா சாப்பிட்றதுக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸுங்க பூரி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணுன்னா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ பூரியாக நம்ம இப்படி செஞ்சு கொடுத்துட்டா, இல்லை சப்பாத்தியாவும் செஞ்சு கொடுத்துட்டா அவங்க சாப்பிடுவாங்க. இதே நீங்கள் கேரட் வச்சு கூட செய்யலாம். இதே ப்ராசஸ் கேரட் வச்சு கூட செய்யலாம். இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனாலே பசங்க குட்டீஸ் கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. காய்கறி சாப்பிட வைக்கிறது இப்போலாம் பெரிய பாடாக இருக்குங்க குட்டி பசங்களை. என் பொண்ணு அப்படி தான், சாப்பிடவே மாட்டான். ஸோ இது மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க திருப்பி கேட்டு கேட்டு சாப்பிட்றாங்க. கலராக இருக்கிறதுனால இவங்க ரெட் சப்பாத்தினே என் பொண்ணு பேர் வச்சுட்டா. இதுக்கு ரெட் சப்பாத்தி ரெட் பூரி செஞ்சு தங்கம்மா தான் சொல்லுவோம். பீட்ரூட் பிளட்டுக்கு நல்லதுங்க. ஸோ உங்கள் வீட்டில் காய்கறி சாப்பிடாத கிட்ஸ் இருந்தாங்கன்னா செஞ்சு கொடுங்க. நார்மலாக பூரி செய்கிற மாதிரியே ஒன்றுன்னா போட்டு எடுத்துங்க, அவ்வளோதாங்க. உங்களுக்கு காரமாக இல்லை ஸ்வீட்டாக அந்த டிஷ்ஷை திருப்பியும் செய்யணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணிக்காமிங்க, நான் செஞ்சு வீடியோ போடுறேன். இது எந்த கிரேவிக்கும் நல்லா சூட் ஆகும். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா இது செஞ்சு கொடுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா உப்பி வருது, ஃப்ளஃபியான பூரி ரெடிங்க. இது எந்த கிரேவிக்கும் நல்லா சூட் ஆகும். என் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.